வெல்கம் டு ஹோம்லி சுவை கிச்சன். இன்றைக்கி நம்ம கிராமத்து சுவையில் ருசியான சாம்பார் பார்க்கலாம். குக்கர் அடுப்பில் வச்சு குக்கரில் துவரம்பருப்பு ஒரு 100 கிராம் நல்லா கழுவிட்டு போட்டுக்கிறோம். அது கூட வேகிறதுக்கு தேவையான அளவு 2 டம்ளர் தண்ணி, அது கூட 1 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய். பருப்பு சீக்கிரமாகவும் வெந்துடும், மணமாகவும் இருக்கும் சாம்பார். அப்புறம் 10 சின்ன வெங்காயம், 5 பல் பூண்டு. இது டைஜஷனுக்கு கேஸ் ட்ரபிள்க்கெலாம் நல்லது சாம்பார் கூட பூண்டு சேர்ப்பது. மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன், 1/2 டீஸ்பூன். இப்போ பருப்பு, தேங்காய் எண்ணெய், தண்ணி, வேகிற அளவுக்கு தண்ணி, சின்ன வெங்காயம், வெள்ளைப்பூடு, இது எல்லாத்தையும் குக்கரை க்ளோஸ் பண்ணி வேக வைக்கணும். 3 விசில், ஹை ஃப்ளேமில், மீடியம் ஃப்ளேமில் 1 விசில். அழகாக கரெக்டாக வெந்துடும். இப்போ திறந்துட்டு பருப்பு வெந்துருச்சு, ஒரு தடவை நம்ம வந்து மசித்து விட்டுக்கிடலாம். வெங்காயம் பூண்டு எல்லாம் பருப்பு கூட நல்லா மசித்து விட்டுறணும். இப்போ நம்ம வந்து காய்கறி சேர்க்கணும். நான் வந்து இன்றைக்கி கேரட், முருங்கைக்காய், கத்திரிக்காய், தக்காளி பழம் சேர்த்துக்கிடுறேன். என்ன காய் இருந்தாலும் சேர்த்துக்கலாம், மாங்காய், முள்ளங்கி எல்லாம் சாம்பாருக்கு சேர்த்தா நல்லாயிருக்கும். தக்காளி பழம், 2 சின்ன தக்காளி பழம். அப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கிடுறேன். இப்போ நம்ம காயையும் பருப்பையும் நல்லா கிண்டி விட்டுட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு நெல்லிக்காய் அளவு புளி ஊற வச்சுருக்கோம், அதை கரைச்சி அந்த புளிச்சாறை பருப்பு கூட சேர்த்துக்கிடுறோம். காய் கூட பருப்பு கூட புளிச்சாறை சேர்த்துட்டு காய் வந்து கொதிச்சுக்கிட்டு இருக்கட்டும். பருப்பு காயெல்லாம் 1 கொதி கொதிக்க விடணும். அதுக்காக அடுத்த ஸ்டவ்வை ஆன் பண்ணி அதில் குக்கரை தூக்கி வச்சுட்டு இந்த ஸ்டவ்வில் நம்ம வந்து பொரிக்காஞ்சட்டி வச்சு தாளிக்க போகிறோம். இப்படி செய்கிறதுனால சாம்பார் சீக்கிரமாக வச்சிடலாம். இந்த கடாயில் நம்ம எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்சதும் நம்ம தாளிக்க வேண்டியதான். கொஞ்சம் கடுகு, உளுந்தம்பருப்பு, கடுகு உளுந்தம்பருப்பு பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறம் வத்தல், 3 மிளகாய் வத்தல் கிள்ளி வச்சுருக்கோம், அதை போடுறோம். பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம், அதில் சேர்த்துக்கிட்டுறோம். வேக வைக்கும்போது சின்ன வெங்காயம் போட்டு வேக வச்சோம், தாளிக்கும்போது பெரிய வெங்காயம் போட்டு தாளிக்கிறோம் கட் பண்ணி வச்சு. இது கருவேப்பிலை சேர்த்துக்கிட்டுறோம். அப்புறம் வெந்தய பொடி, வெந்தய ட்ரை ரோஸ்ட் பண்ணி பொடிச்சு வச்சுருக்கோம் பவுடர் பண்ணி. வெறும் சட்டியில் வறுத்து அதை பவுடர் பண்ணி எப்பயும் வச்சுருப்பேன். அது வெந்தய பொடி. அப்புறம் காயம் பொடி, காயம் தூள் 1/2 டீஸ்பூன், வெந்தய பொடி 1/2 டீஸ்பூன். அப்புறம் 2 டீஸ்பூன் சாம்பார் பொடி,
அப்புறம் ஒரு டீஸ்பூன் மிளகாய் பொடி, இவ்வளோவும் போட்டு நல்லா அந்த தாளிசத்தில் நல்லா வதக்கி விட்டுக்கிடணும். அப்புறம் தேங்காய் ஒரு டேபிள் ஸ்பூன், துருவன தேங்காய் ஒரு டேபிள் ஸ்பூன், நல்லா வதக்கி விட்டுட்டு இந்த தாளிசத்தை தாளிச்சதை தூக்கி நம்ம சாம்பாருக்கு கூட்டி வச்சுருக்க காய் கூட பருப்பு கூட ஊற்றிக்கிடணும். அப்புறம் அந்த தாளிச்ச சட்டியில் கொஞ்சம் தண்ணியும் ஊற்றி அலசி ஊற்றிக்கிடணும். இப்போ சாம்பார் நல்லா உப்பு உரைப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கிடணும். காய் மட்டும் வேகணும். சேர்க்க வேண்டிய எல்லா மசாலாவும் சேர்த்தாச்சு. இப்போ நம்ம மல்லி எலை கட் பண்ணி வச்சுருக்கோம் கழுவி, அதை சேர்த்துக்கிடுறோம். சாம்பாருக்கு காய் குழைய வேகக்கூடாது, கரெக்டாக முக்கால் வேக்காடு வெந்தால் போதும். அதனால் ஒரே ஒரு விசில் வச்சுட்டு ஆஃப் பண்ணி போட்டுறணும். இப்போ ஒரு விசில் வந்து ஆஃப் பண்ணியாச்சு. ப்ரெஷர் ரிலீஸ் ஆனவுடனே திறந்து பார்க்குறோம். சாம்பார் சூப்பராக ரெடியாயிருச்சு. கம கமன் சுவையோட மணமோட சாம்பார் நல்லா அழகாக ரெடி ஆயிடுச்சு. இது இட்லி தோசை ரைஸ் எல்லாத்துக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த சாம்பார் செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சைடில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்கமிங் எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். Thank you.